காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசு மற்றும் மத்திய அரசை கண்டித்து நாகையில் நடைபெற்று வரும் கடையடைப்பை தொடர்ந்து பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் நாகை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லெனின் வழங்க கேட்கலாம். வணக்கம் லெனின், கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. கனிமொழி, தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து இன்று நாகை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டத்தில் சுமார் 25,000 கடைகள் அடைக்கப்பட்டு இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாகை தலைமை தபால் நிலையம் முன்பு காவிரி படுகை பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பில் முற்றுகை போராட்டமும் நடைபெற்றது. ரயில் நிலையத்திலிருந்து பேரணியாக வந்த திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர், தமிழ்நாடு விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகள் சேர்ந்த 500 மேற்பட்டோர் தபால் நிலையத்தை முற்றுகையிடும்விட்டனர். அவர்களை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தபால் நிலையத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் சிறிதாக பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு உரிய அளவு தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தியும் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு பின் திறக்கப்படும் குறைந்த நீரை கூட தடுக்கும் கர்நாடகா மற்றும் பாஜக அமைப்புகளை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு பலமுறை மத்திய அரசிடம் வலியுறுத்தியும் தமிழக விவசாயிகளை பற்றி கவலைப்படாத மத்திய பாஜக அரசு கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். மாவட்டத்தில் இதுபோன்று கீழ்வலூர், வேளாங்கண்ணி, திருக்குளை உள்ளிட்ட பகுதிகளிலும் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாகப்பட்டினம் வழக்கறிஞர்கள் சங்கத்தினரும் பணிகளை புறக்கணித்து நீதிமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பகுதிக்கு இந்த போராட்டம் முழுமையான வெற்றி அடைந்திருக்கே கூறலாம். கனிமொழி, ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.